if you want to do the operations with your 8 to 5 9. Sure, you will have. நீங்க அந்த ரெண்டு கண்ட்ரோல் வேர்டுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா யூ வில் டெல் வெதர் யூ வாண்ட் யுவர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்ட்ரோல் வேர்ட் ஆர் நாட். அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ திஸ் இஸ் யுவர் கண்ட்ரோல் வேர்ட் ஒன். கண்ட்ரோல் வேர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா உங்களை ஏ நாட் வந்து ஜீரோவாக இருக்குது. அகெயின் கண்ட்ரோல் வேர்டு டூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன். லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் ஆல் தீஸ் திங்ஸ். Then initialization of command word 3. Command word 3 எப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்கும், எப்போ வந்து ஸ்லேவ் மோட்ல இருக்கும், எப்போ வந்து மாஸ்டர் மோட்ல இருக்கும் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோல் வேர்ட் 3 தான் சொல்லும். இட் வில் டெல் த ப்ராசஸர் வெதர் த 8 to 5 9 விச் இஸ் கனெக்டட் இஸ் ஆஸ் அ மாஸ்டர் ஆர் அ ஸ்லேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸ் ஒன்லி சி இத்தனை ஐஆர் ஜீரோவில் எனக்கு வந்து ப்ரியாரிட்டி அதாவது இன்ட்ரப்ட் வந்திருக்கா இல்லை ஐஆர் செவனில் இன்ட்ரப்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத திஸ் control word, sorry, command word, it will decide. Next is initialization command word 4. If a fourth command word number one, initialize pananoo, nee solran parunga, it is loaded only if D0 bit of ICW1 is set. Inga pathingan sonna, in the bit set a irundhuchi, abdin sonna tha, you can able to write something in your initialization of control word 4. It should be on. See, it should be one here, then only you will enable or you will start initializing the command word 4. அகெயின் ஒன்லி ஃபார் யுவர் ஏ ஃபஸ்ட் கமாண்ட் வேர்டுக்கு மட்டும்தான் உங்களோட ஏ நாட் வந்து ஜீரோ, மற்றது எல்லாத்துக்குமே இட் இஸ் கோயிங் டு பி ஒன். ஓகே, எஸ் இந்த கமாண்ட் வேர்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால் என்னோட ப்ராசஸரும் என்னோட 8 to 5 9 மாஸ்டர் மோட்ல இருக்கா இல்லை ஸ்லேவ் மோட்ல இருக்கா பஃபர்ல இருக்கா இல்லை போலிங் மோட்ல இருக்கா அப்படின்றத பற்றி இட் வில் டெல் யூ. தட் இஸ் நோன் அஸ் யுவர் இனிஷியலைசேஷன் ஆஃப் கமாண்ட் வேர்ட் 4. ஓகே, இட் ஸ்பெசிஃபைஸ் வெதர் டு யூஸ் special fully nested mode or non special fully nested mode. These things we'll see now. Okay, whether to use buffer mode or non buffer mode, whether to use automatic EOI in sonaka end of interrupt or normal end of interrupt, then CPU used 8086 or 8088. After installation in the 8 to 5 9, it is ready to process the interrupt request. Okay? However, during operation it might be necessary to change the mode of processing the interrupts. Operation command word was used for this process. இப்போ நீங்கள் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு 4 இன்டரப்ட் இருக்குது என்னோட அப்ளிகேஷனில். 4 இன்டரப்ட் நான் வந்து அதுக்கு கமாண்ட் வேர்ட்லாம் எழுதிட்டேன். நான் 2 8 to 5 9 யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துக்குமே நான் ஹேப் ரிட்டர்ன் த கமாண்ட் வேர்ட். பட் வைல் ப்ராசஸிங் பண்ணும்போது எனக்கு திரும்பி ஒரு 5th இன்டரப்ட் வருது, இல்லை ஆப்ரேஷன் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, தென் திஸ் ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட் இஸ் கமிங் இன் டு ஆக்ட். Okay, however during operation it might necessary to change the mode from one processing to another processing. அதாவது இந்த மோட்ஸ் அதாவது ஃபுல்லி நெஸ்டட்ல இருக்கணுமா இல்லை வந்து எண்ட் ஆஃப் இன்டரப்ட் அதுவே கொடுத்துருமா இல்லை நம்ம கொடுக்கணுமா, ஆல் தோஸ் திங்ஸ் நோ, தோஸ் திங்ஸ் வில் பி சேஞ்ச்ட் அக்கார்டிங் டு யுவர் ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட். அண்டர்ஸ்டாண்டிங்? இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பஃபர் இந்த மோட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவ் திஸ் ஆர் இது டோட்டலாகவே நவ் வில் சி மோடு எந்த மோடில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத இந்த கமாண்ட் வேர்ட் 4 வந்து டிசைட் பண்ணும். கமாண்ட் வேர்ட் 3 என்ன டிசைட் பண்ணோன்னு சொன்னால் என்னோட மாஸ்டராக ஒர்க் ஆகுமா என்னோட ஸ்லேவாக ஒர்க் ஆகுமா 8 to 5 9 அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். கமாண்ட் வேர்ட் 4 என்ன டிசைட் பண்ணோம் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா எந்த மோடில் எனக்கு 8 to 5 9 ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் a write command on 8 to 5 9 with A0 1 after ICW2 is interpreted as 0 operational control word 1. Operational control word is used for enabling or disabling the reconjunctions of specific interrupt request by programming the IMR. IMR nu sonna ka enadhu maskable interrupt mask register. IMR nu sonna interrupt mask register adu enna pannumna, it is used for enabling or disabling the specific interrupt request. Operation command word ipo varunga idella ungalku vandu mask
இட் இஸ் தட் இங்க வந்து எனக்கு ஐஆர் ஒன் இருக்கு. இப்ப வந்து ஐஆர் ஒன்ல இருக்கு, இது மாதிரி வச்சுக்கோங்க, சாரி திஸ் இஸ் செவன், திஸ் இஸ் யுவர் ஜீரோ. இப்ப எனக்கு இங்க ஒன் இருக்கு, இங்கேயும் ஒன் இருக்கு, மத்ததெல்லாம் ஜீரோ. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷனல் வொர்க் கமாண்ட் வேர்ட் இப்போ வந்து எனக்கு இந்த இந்த இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இன்டரப்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டரப்ட் இந்த எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் மை செவன்த் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னால் ஹியர் இங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ரெஸ்பெக்டிவ் கமாண்ட் வேர்டில் நாம் போயிட்டு இதை ஜீரோவாகவும் இதை ஒன் ஆகவும் மாற்றிடணும். அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் இதை ஜீரோ பண்ணிட்டேன்னு சொன்னால் இது ஸ்டாப் ஆகிடும், எக்ஸிக்யூட் பண்ணது ஸ்டாப் ஆகிட்டு திஸ் இட் வில் கெட் இன் டு ஆக்ட். That is the meaning of this one. Operation நடந்துட்டே இருக்கு, ஓகே, எக்ஸிக்யூட்டேஷன் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்டரப்ட் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பட் இமீடியட்டாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டரப்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் ஃபார் மை செவன்த் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னால் மாஸ்கபிள். சி, ஒன் இஸ் மாஸ்க் செட், ஜீரோ இஸ் மாஸ்க் ரீசெட். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்த் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தட்ஸ் நான் இஸ் யுவர் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட். இதை நீங்கள் எங்கே போய் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஐஎம்ஆரில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஐஎம்ஆர்னா என்னது? இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர்ல மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். தட் இஸ் திஸ் ஒன். ஜீரோல இருந்து செவன் வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் த எந்த இன்டரப்ட் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோலை ஐ கேன் ஏபிள் டு ஹேவ். அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் யுவர் ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட் ஒன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒன்று தான் இருக்கு, சரியா? தென் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் டூ. இந்த ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் டூ என்ன பண்ணணும்னு சொன்னால், சி, ரைட் கமாண்ட் டூ எயிட் டு ஃபைவ் நைன் ஏ நாட் ஒன் அண்ட் டி ஃபோர் டி த்ரீ இஸ் ஜீரோ ஜீரோ. D4 and D3 0, 0 ஆக இருந்தா அது வந்து யுவர் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் டூ. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் இது ஒரு டூ மார்க் விஷயத்துக்கு கூட உங்களுக்கு கேட்கலாம், வாட் இஸ் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் எக்ஸ்பிளைன் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் போட்டுட்டு யூ ஹாவ் டு டெல் வாட் இஸ் வாட். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி A0 பிட் இருக்கு. R அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொட்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ப்ரியாரிட்டி ரொட்டேட். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ் வில் சி நவ். சி, இந்த மூணு பிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி நம்பர் பாருங்க, ஜீரோ ஜீரோனா ஜீரோ ஒன் டூ த்ரீ. இத்தனை இன்டரப்ட் நம்பர்ஸ் எனக்கு வருது, செவன் நம்பர்ஸ் இன்டரப்ட், ஜீரோ ஒன் டூ த்ரீ. அதோட பைனரி ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது. எஸ் கிளியா? ஸோ இந்த ரெண்டு பிட்டும் ஜீரோவா இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டுமே தட் இஸ் யுவர் கண்ட்ரோல் வேர்ட் டூ. ஓகே, ஸோ இஓஐ தென் எஸ்எல் தென் ஆர். இதெல்லாம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் இன்டரப்ட். இஓஐ சொன்ன எண்ட் ஆஃப் இன்டரப்ட் ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன், ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், அதாவது ஸ்பெசிஃபிக்காக ரொட்டேட் பண்ணணுமா. சி, நான் ஸ்பெசிஃபிக் இஓஐ கமாண்ட் அவர் ஸ்பெசிஃபிக் இஓஐ கமாண்ட் ரொட்டேட் பண்ணணுமா இல்லை ரொட்டேட் பண்ண வேணாவா, ஸ்பெசிஃபிக்காக ரொட்டேட் பண்ணணுமா இல்லை ரொட்டேட் பண்ணதை கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் டூவில் வந்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட் டூ இட் வில் டெல் யூ எஸ் எவ்ரி திங். இது என்ன சொல்லணும்னு சொன்னால் என்னோட மோடு, அதாவது எயிட் டு ஃபைவ் நைன் எந்த மோடில் ஒர்க் ஆகுது, ஸ்பெஷல் மோடில் இருக்கா இல்லை நான் ஸ்பெஷல் மோடில் இருக்கா, அது ப்ரியாரிட்டியில் இருக்கா இல்லை நான் ப்ரியாரிட்டியில் இருக்கா, அது வந்து ஒரு ப்ரியாரிட்டி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆல் தோஸ் திங்ஸ் இட் வில் பி செட் இன் திஸ் பர்டிகுலர் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் டூ. அண்டர்ஸ்டாண்டிங். தென் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் த்ரீ. ஓகே, ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட் த்ரீ அப்படின்னு சொன்னாக்கா, சி, இட் இஸ் யூஸ் டு ரீட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் டு செட் ஆர் ரீசெட் ஸ்பெஷல் மார்க் அண்ட் போல்ட் மோட்ஸ். அதாவது ஸ்பெஷல் மார்க் பண்ணாக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் ரிஜிஸ்டரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அது ஒரு ஸ்பெஷல் மார்க்ல இருக்கு, அது ஸ்பெஷல் மார்க் மாஸ்க்னு சொன்னால் இந்த ரெஸ்பெக்டிவ் இன்ட்ரப்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகணும், மற்றதெல்லாம் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் இட். ஓகே, அதே மாதிரி போலிங்ல இருக்கா, போலிங்ல ஈச் அண்ட் எவ்ரி பிட் இட் இஸ் கோயிங் டு செக் ஆர் நாட். ஓகே, அதை சொல்றதுக்கு எது யூஸ் பண்றாங்க, அதாவது சி, ரீட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் அண்ட் செட் ஆர் ரீசெட் ஸ்பெஷல் மாஸ்க் அண்ட் போல்ட் மோட். இந்த ரெண்டு மோடு பத்தி மட்டும்தான் என்னோட கமாண்ட் வேர்ட் த்ரீ வந்து இட் வில் டேக் கேர். அண்டர்ஸ்டாண்டிங். எஸ் ரிபீட், கமாண்ட் வேர்ட் த்ரீ அப்படி ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுது. அது வந்து எந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், அதாவது மாஸ்க் ஸ்பெஷல் இல்லை இருக்கா இல்லை வந்து நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லை ஸ்பெஷல் மாஸ்கிங் பண்ணியிருக்காங்களா இல்லை போலிங்ல இருக்கா. ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ் இட் வில் பி டோல்ட் பை யுவர் ஆப்ரேஷன் கமாண்ட் வேர்ட் த்ரீ. ஸோ ப்ரியாரிட்டி மோட்ஸ் எந்தெந்த மோட்லலாம் என்னோட எயிட் டு ஃபைவ் நைன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லி நெஸ்டட் மோட், செகண்ட் ஒன் ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட், தேர்ட் இஸ் ரொட்டேட்டிங் ப்ரியாரிட்டி மோட், ஃபோர்த் இஸ் ஸ்பெஷல் மாஸ்க்டு மோட், ஃபிஃப்த் இஸ் போல்டு மோட். இந்த மோட்ல எல்லாமே என்னோட எயிட் டு ஃபைவ் நைன் ஒர்க் ஆகுது. பட் எந்த மோட்ல எக்ஸாக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஃபைன்,
So fully nested mode. This mode is entered after initialization unless another mode is programmed. First start ஆனோடனே இதுதான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு ஒரு மோடு உள்ள வர்றதுக்கு முன்னாடி இட் வில் பி இன் ஃபுல் நெஸ்டட் மோட். த இன்டரப்ட் ரெக்வஸ்ட் ஆர் ஆர்டர்ட் இன் ப்ரியாரிட்டி ஃப்ரம் 0 to 7. 0 will be the highest always. When an interrupt acknowledgement acknowledges the highest priority request is determined and its vector placed on the bus. இப்போ எனக்கு இன்டரப்ட் வந்துருச்சுன்னு சொன்னோடனே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியில் என்ன இருக்குது, இப்போ ஜீரோத்து பின்ல வந்து ஒரு வாட் இஸ் இட் ஒரு ராம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் ரைட் பண்ணணும் ஒரு ராம் நாங்கள் வச்சுருக்கேன் அந்த பின்ல. அந்த ராம் வந்து என்ன கேட்குதுனாக்கா கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் இதில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ தட் வில் பி யுவர் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் தட் இஸ் அதோட வெக்டார் டேபிள் வெக்டார் அட்ரஸை உங்களோட பஸ்ஸில் பிளேஸ் பண்ணும் ஃபார் கம்யூனிகேஷன். அடிஷ்னலி எ பிட் ஆஃப் த இன்டரப்ட் சர்வீஸ் ரெஜிஸ்டர் IS 007 இஸ் செட். ஓகே, திஸ் ஆல்சோ இட் வில் பி செட். This bit remains set until the microprocessor uses an end of interrupt. End of interrupt use பண்ற வரைக்கும் இது வந்து 1 ல இருக்கும். Okay. Okay. Command immediately before returning from the service routine or if AEOI bit is set until the trailer edge of the last INTA. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா interrupt service routine வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். Understanding it will check always. Service முடிஞ்சிச்சா, சர்வீஸ் முடிஞ்சிச்சா செக் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து 1 ல தான் இருக்கும். எக்ஸிகியூஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இட் வில் டர்ன் டு 0. ஓகே, அண்ட் ஆர் இப்போ பார்த்தீங்க சொன்னா AEOI பிட் செட் அன்டில் த ட்ரைலிங் ஏஜ் ஆஃப் யுவர் லாஸ்ட். ட்ரைலிங் ஏஜ் சொன்னா இது வந்து இன்க்ரீசிங். ட்ரைலிங் ஏஜ் சொன்னா இதுதான் ஃப்ரம் ஹை டு லோ. இது வர வரைக்குமே, இது வந்ததுக்கு அப்புறமா தான் சில நேரத்தில் என்னோட End of command varum. So that time it will be, this bit will be 0. Understanding? Fully nested na normally nama interrupt vandavane adu enable pannidom. Highest priority 0th pin ku dhaan varum. Okay, 0th request, interrupt request 0th enga irukko adha highest priority. Priority vanda udane vector table la iruka address ah vandu ena bus la place pannidom. Appo dhaan communication panna mudiyum. Interrupt service routine la iruka oru 7th bit vandu அது 1 ல இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொன்னா end of interrupt அப்படிங்கற கமாண்ட் அது ரிசீவ் பண்ற வரைக்கும் 1 ல இருக்கும். அப்படி ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இட் will turn to 0. ஓகே, இஃப் சப்போஸ் நம்ம end of interrupt கொடுக்கல அப்படின்னு அப்படி இல்லைன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலா இது வந்து 0 ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்கலா 1 ஆகும். எப்ப 0 ஆகும்னு சொன்னாக்கா ட்ரைலிங் எட்ஜ் வந்த உடனே இது வந்து ஸ்டாப் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்டிங்? End of interrupt. The in-service bit can be set either automatically following the trailing edge of the last in sequence INTA pulse when this one bit is in, okay, or by command word that must be issued to the 8 to 5 9 before returning from the service routine. Service routine la nu varradhukku munnadiye nam we have to tell it na automatically la enoda command interrupt end pandrana illa na thaniya command word eludrana appdi solla. See, automatically la nam vandu oru process ah stop pandroma, adhaavadhu interrupt stop pandroma, appdi illana na thaniya command word eludhi andha processor ku solrana abingiradhu I have to tell it. Understanding? Okay, an EOI command must be issued twice if in cascade mode. அப்ப cascade mode னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய 8 to 5 9s இருக்குன்னு சொன்னா 2 times you have to give the end of interrupt because it is in cascade mode. One for the master and the other one for the corresponding slave. ஓகே சரி, இப்போ இருக்க பாருங்க, இங்க ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு, எனக்கு வந்து 8 to 5 நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், இதுதான் மாஸ்டர். ஓகே, இப்போ நான் ஒரு 2 ஸ்லேவ்ஸ் கனெக்ட் பண்றேன். This is my slave and this is my slave and this is connecting here, this is also connecting here. Okay, this is also connecting here and this is also connecting here. Okay, இப்போ இந்த மாதிரி இருக்கு, இது slave 1, இது வந்து slave 2. இந்த slave 1 இந்த master communicate பண்ணி அதுக்கப்புறமா இந்த master இதுக்கு போகும், இதுக்கு communicate பண்ணும். Okay, so இப்போ நான் வந்து இந்த end of interrupt கொடுக்குறேன்னா இதுக்கும் ஒரு end of கொடுக்கணும், இதுக்கும் ஒரு end கொடுக்கணும். So for 2 I am just giving. So this corresponding slave. There are two forms of EOI commands. One is specific and the other one is non-specific. Specific and non-specific mode la irukkuna enna pannona, when the 8 to 5 is operated in mode which preserves the fully nested mode structure, it can be determined which IS bit to set or reset. Adavadhu it is going to be operate in mode which fully nested mode la irukku appdin sonna specific. When a non-specific EOI command is issued to 8 to 5 9, it will automatically reset the highest IS bit. Okay, specific-ஆ நான் சொன்னேன் அப்படின்னா தான் this is in nested mode.
ஓகே நான் ஸ்பெசிஃபிக்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிட் வந்து செட் ஆகிடும் ரீசெட் ஆகிடும். ஓகே சின்ஸ் த ஃபுல்லி நெஸ்டட் மோட் இட் ஹாஸ் த ஹையஸ்ட் ஹையஸ்ட் லெவல் வாஸ் நெசசரிலி த லாஸ்ட் லெவல் அக்னாலஜ் அண்ட் சர்விஸ்ட். A non-specific EOI can be issued with OCW2. என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெசிஃபிக் மோட்ல இருந்துச்சு சொன்னா இஓஐ ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஓகே நான் ஸ்பெசிஃபிக் மோட்ல இஓஐ ஆட்டோமேட்டிக்கலா அதாவது எண்ட் ஆஃப் இன்டர்ப்ட் ஆட்டோமேட்டிக்கலா செட் ஆயிடும். தட் இஸ் த மீனிங். ஓகே ஸ்பெசிஃபிக் மோட்ல என்னோட 0086 ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலா பண்ண முடியாது. நான் தான் சொல்லணும் இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்பெசிஃபிக் ஐம் ஸ்பெசிஃபிக் வித் தட் இந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐம் கோயிங் டு டெல் இட். ஓகே சோ இட் டிட்டர்மைன்ஸ் தட் ஒன் ஃபைன். நான் ஸ்பெசிஃபிக் சொன்னா இட் கோஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் கேன் பி இஷ்யூட் வித் நம்ம கண்ட்ரோல் வேர்டு எழுதியும் நம்ம கொடுக்க முடியும். நம்ம கண்ட்ரோல் வேர்டில் ஐ ஆம் இஃப் ஐம் கோயிங் டு டெல் லைக் திஸ் தென் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி செட் automatic end of interrupt mode AEOI in the AEOI எங்க இருக்குன்னு சொன்னா ICW4 ல இருக்கு. then it will operate in AEOI mode continuously until reprogrammed by the IC in the control word. நீங்க initialization command word 4 ல தான் இது இருக்கு. இப்ப நீங்க அத 1 அப்படினு சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்களா போய் அதை சேஞ்ச் பண்ற வரைக்கும் இட் வில் பி இன் த ஆட்டோமேட்டிக் மோட். ஆட்டோமேட்டிக்காக இஓஐ வந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம் கண்டினியூஸ்லி அன்டில் ரீப்ரோக்ராம். நீங்களாக போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இட் நாட் சேஞ்ச். இன் திஸ் மோட் 8-59 வில் ஆட்டோமேட்டிக்லி பர்ஃபார்ம் அ நான் ஸ்பெசிஃபிக் இஓஐ ஆப்ரேஷன் அட் த ட்ரைலிங் ஏஜ் ஆஃப் த லாஸ்ட் இன்டர்ப்ட் அக்னாலஜ்ட் ட்ரைலிங் ஏஜ். திஸ் இஸ் யுவர் ட்ரைலிங் ஏஜ். ஜீரோலேருந்து சாரி 1லேருந்து ஜீரோக்கு வரும்போது தான் வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்னோட இஓஐ வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சிக்னல்ஸ் வருதோ அதெல்லாம் அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணும் வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு கம் என்னென்ன இன்டரப்ட்லாம் வருதோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இட் வில் ஸ்டாப். நோட் தட் ஃப்ரம் அ சிஸ்டம் ஸ்டாண்ட் பாயிண்ட் திஸ் மோட் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி வென் அ நெஸ்டட் மல்டிபிள் லெவல் இன்டரப்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ரெக்வயர்ட் விதின் அ சிங்கிள் 8-59. ஸோ The AOI mode can only be used in master mode and slave mode and not in a slave mode. இப்ப எனக்கு slave mode ல இத நான் யூஸ் பண்ணினேன் அப்படினு சொன்னாக்கா it will not decide எந்த interrupt எந்த slave mode யூஸ் பண்ணதுனே எனக்கு தெரியாது. So இந்த automatic enable எதை யூஸ் பண்ணனும் அப்படினு சொன்னா master மட்டும் தான் யூஸ் பண்ணனும். slave யூஸ் பண்ணிச்சு அப்படினு சொன்னா I won't get the proper output. எந்த slave எனக்கு communicate பண்ணுது எந்த slave வந்து automatic enable interrupt off பண்ணுது interrupt stop பண்ணுது அப்படிங்கறத I cannot know it. Okay so always இந்த automatic end of interrupt எதை கொடுக்கணும் அப்படினு சொன்னா master மட்டும் தான் கொடுக்க முடியும். slave ஆல கொடுக்க முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு 2 mark question கேட்கலாம். வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு ரைட் திஸ். ஐ ரிப்பீட் திஸ் இஸ் அ 2 mark question. ஆட்டோமேட்டிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா என்னோட சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் ஸ்டாப் பண்ணும். ஓகே அப்ப நீங்க என்ன எழுதிக்கணும்னா கண்ட்ரோல் வேர்ட்ல 1 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். இந்த 4th கண்ட்ரோல் வேர்ட்ல இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். ஓகே இது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா until I'm going to make it zero. Until this bit is going to be made zero, it will just reprogram. Understanding then, in the AEOI, அப்படிங்கிற signal வந்து யாரோட control இருக்குன்னு சொன்னா, only the master will have the control and not the slave. Because, எனக்கு நிறைய slave இருக்கு, எந்த 8-59 வந்து, end of interrupt கொடுக்குதுன்னு, I just don't know. So, if I have master, no, master கிட்ட இருந்துச்சுன்னா, I'll have control. Fine. So, in some application, there are number of interrupting devices of equal priority. Equal priority oda ungalku vandu nariya interrupts varudhu. In this mode, a device after being serviced receives the lowest priority. So, a device requesting an interrupt will have to wait. Okay, in the worst case, until அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா அதுக்கு லோவஸ்ட் ப்ரியாரிட்டி ஆயிடும். நெக்ஸ்ட் இருக்கிற இன்டரப்ட் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆயிடும். ஓகே So, worst case until each 7 other devices are served at most once. For example, in the priority and in service state is status is. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப இங்க பாருங்க See, before rotating IR1 அப்படின்னு சொன்னா அதாவது நிறைய இன்டரப்ட்ஸ் வரும்.
ஓகே, நான் ரூம் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் பத்தி சொல்லியிருந்தேன். ஒரு ரூம்ல வந்து 35 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணணும். அது ஒரு இருக்கு, ரூம்ல டெம்பரேச்சர் சென்சார் வைக்கணும். அதையும் நான் எடுத்து வந்து கொடுக்கணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் இதுக்கு கொடுக்கணும். ரைட், இது எல்லாமே ஈக்குவல் பிரியாரிட்டி. சப்போஸ் எனக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா சம்திங் ராங் வில் ஹேப்பன். அதே மாதிரி சப்போஸ் டெம்பரேச்சர் கம்மி ஆச்சுன்னா அகைன் ராங் வில் ஹேப்பன். இது எல்லாமே ஈக்குவல் பிரியாரிட்டி. அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு இன்டரப்ட் இருக்கு, மூணு இன்டரப்ட் இருக்கு எனக்கு. இஃப் சப்போஸ் இது வந்து ஜீரோ, இது வந்து ஃபைவ், இது வந்து சாரி இது வந்து ஃபைவ், இது வந்து ஃபோர்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது இது எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னா, என்னோட 8 to 5 வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும் என்னோட இன்ட்ரப்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ டெல்லிங், லோவஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஜீரோல இருக்கிறது தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, செவன்த்ல இருந்துச்சுன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் பி த லோவஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, எஸ் திஸ் வில் ரொட்டேட். ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இது ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். இஃப் இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட், அதாவது என்னோட எக்ஸிகூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வர்றத உடனே உடனே எக்ஸிக்யூட் பண்ணும். சோ தட் இஸ் நோன் அஸ் யுவர் ரொட்டேட். ஓகே மேம். தேர் ஆர் எஸ் மேம், யுவர் மைக் இஸ் ஆஃப் மேம். ஐ அம் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. தெரியல என்னோட, ஐ டோன்ட் நோ. Man, you can hear me? Man, this much time you can't able to hear me, huh? Yeah, well, past 2 or 3 minutes, ma'am. 2-3 minutes, ah, okay, fine. Now you told, no, thank you. I'm sorry, some problem with my Bluetooth. I'm so sorry for that. From which slide you want me to explain automatic rotation, Ada? Sorry for that. Yes, ma'am. Yes, ma'am. Okay, okay, fine. See, automatic rotate equal priority. Abdin sonnaka. I'm so sorry for the extremely sorry, no? Thank you, you said me. Okay, see, automatic rotate and equal priority. Equal priority, sonaka, if I'm going to have a... I want to maintain a room temperature of 35 degree. One room la 35 degree irukku. Na maintain pannano. If suppose it is going to increase, I'll get some problem. Or if suppose it is going to decrease, I'll get some problem. ஸோ அது மூணுமே இப்போ வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதையும் ஐ ஆம் ஹேவிங் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. தென் எனக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே கம்மி ஆனாலும் ஐ ஹாவ் டு நோ த நோ, ஐ ஹாவ் நோ இட். ஓகே, இஃப் இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் ஆல்சோ ஐ ஹாவ் டு ஹேவ் அ நோட், இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆல்சோ ஐ ஹாவ் டு ஹேவ் நோட். ஸோ இது எல்லாமே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, இது எல்லாத்துக்குமே அதிகமான ப்ரியாரிட்டி இருக்கு. ஓகே, இட் இஸ் ஹேவிங் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, என்னோட ப்ராசஸர் வந்து இட் வில் ரொட்டேட் and the what is it, it will rotate its priorities. If suppose I am going to have an interrupt, ipo vandu r i r idu vandu 0 la 0 la or interrupt varudhu, 7 la or interrupt varudhu. This is my 0 and this is my 7 sonna, idu execute aanadhukku apprama idu execute agum, right? Clear? So enna agum sonna, rotate pannite irukum automatically, ella indha bits rotate pannite irukum ungalku. இந்த இந்த ஜீரோத் பிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தட்ஸ் வாட், இப்போ இங்க இங்க ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு ஒன் இருக்கு, இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன்னு சொன்னா இது 7 வில் கோ ஹியர் அகைன், திஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அகைன், இது வந்து மூவ் ஆயிடும். இப்போ இஃப் சப்போஸ் இந்த இங்க இங்க ஒன் ஒன் இருக்கு, இஃப் சப்போஸ் இங்க பாருங்க, தட்ஸ் வாட் வி ஹவ் சீன் தட் ரொட்டேட் லெஃப்ட் ரொட்டேட் ரைட் எல்லாம் பார்த்தோம் இல்ல, இங்க ஜீரோ இருக்கு, இங்க ஒன் இருக்கு, இங்க ஒன் இருக்கு, இங்க ஒன் ஒன் இருக்கு, ஜீரோ இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ரொட்டேட் ஆயிட்டு ரொட்டேட் ஆயிட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எப்போ வருதோ அப்ப எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும், இன்டரப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் யுவர் ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் வித் ஈக்குவல் ப்ரியாரிட்டி டிவைசஸ். அண்டர்ஸ்டாண்டிங், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டூ வேஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங், இது என்ன மாதிரி, அதாவது நம்ம தான் கண்ட்ரோல் போர்டு எழுதணும். இப்போ ரொட்டேட்டிங் நான் ஸ்பெசிஃபிக்னு சொன்னால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொன்னால் ரொட்டேட் மோட்ல ஆன்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தீஸ் திங்ஸ் யூ ஷுட் டேக் கேர். ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்ல இருக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்கணும். ஓகே, ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் இன் சாரி த ரொட்டேட் இன் ஆட்டோமேட்டிக் யூஐ மோட் விச் இஸ் செட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன், எஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, யூஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் கிளியர்ட் பை. இப்போ உங்களுக்கு ரொட்டேட் இதில் ஆர் நீங்கள் ஜீரோ வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ரொட்டேட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சி ஆல் தோஸ் திங்ஸ் ஐம் கெட்டிங் புட்டிங் டு ஜீரோ. எஸ் இந்த ரொட்டேட் மோட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஈக்குவல் ப்ரியாரிட்டியில் எனக்கு இன்ட்ரப்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, எல்லாத்தையுமே நான் என்னோட ப்ராசஸர் வந்து இமீடியட்டாக செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் மோட். Okay, specific rotation. The programmer can change priorities by programming the button. Priority as thus fixed all
அதர் ப்ரியாரிட்டிஸ். அதாவது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இது மட்டும் தான் வேணும். இஃப் ஆர் ஃபைவ் இஸ் ப்ரோக்ராம்ட் அஸ் த பாட்டம் ப்ரியாரிட்டி டிவைஸ் தென் ஆர் ஒன் வில் பி ஹாவ் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஹாஸ் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஒன். த செட் ப்ரியாரிட்டி கமாண்ட் இஸ் யூ இஷ்யூட் இன் ஓசி W2 is nothing but your command word. R is equal to 1, SL is equal to 1 in the is the binary priority level coder of the bottom priority level. அதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இந்த இந்த பர்டிகுலர் இன்டர் வந்தாக்க இமீடியட்டா எனக்கு வந்து ப்ரோக்ராம் அதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஐம் டெல்லிங் டு தட். தட் இஸ் நோன் அஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஃபைன், ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் எதெல்லாம் வந்துட்டே இருக்கோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்னா இது வந்தால் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா எக்ஸிக்யூட் பண்ணணும். Understanding? Then interrupt mask. That is what now we have seen. Interrupt mask is only end the bit mask panano, end the bit unmask panano. Each interrupt request input can be, I'm sorry, this is B, masked individually by the interrupt mask register. Oru oru bit teve nama mask and unmask panano. Each bit in IMR mask, one interrupt channel if it is in set. Set is niche sonna, it is mask. Zero chis sonna, unmask. So special mask in sonna, some application may require an interrupt service routine to dynamically alter the system priority structure during its execution under soft control. For example, the routine may wish to inhibit sonna prevent, it is going to prevent lower priority request for the portion of the execution. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு நாலு இன்டரப்ட் வருதுன்னு சொன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டில ஒன்னு இருக்கு, அது வந்து மத்ததை வந்து ஸ்டாப் பண்ணும் without execution. இது வெரி சிம்பிள். நீங்க உங்களுக்கு மொபைல்ல கால் வந்துச்சுன்னா மத்ததெல்லாம் ஸ்டாப் ஆகுது. தட் இஸ் யுவர் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இல்ல, தட் த கால் இஸ் இன்ஹிபிட்டிங் யுவர் ஆல் அதர் ஆக்டிவிட்டிஸ். இட் இஸ் ப்ரிவென்டிங், ரைட்? த சேம். ஸோ நான் ஸ்பெஷல் மாஸ்கிங் கொடுத்துருக்காங்க உங்க போன்ல. ஸ்பெஷல் மாஸ்கிங் சொன்னா இந்த மாதிரி வந்தாக்கா இமீடியட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிடணும். ஓகே, தட் இஸ் வேர் த ஸ்பெஷல் மாஸ்கிங் மோட் கம்ஸ். த ஸ்பெஷல் மாஸ்கிங் மோட் வென் அ மாஸ்க் பிட் இஸ் சென்ட். இந்த நம்ம இந்த கண்ட்ரோல் வேர்ட்ல எழுதணும் எந்த மாதிரி பிட்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்டரப்ட் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு மாஸ்க் பண்ணணும், உங்களுக்கு மாஸ்க் பண்ணக்கூடாது. தட் யூ ஹாவ் டு ரைட் ஹியர். தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். ஓகே, த ஸ்பெஷல் மாஸ்கிங் மோட் வென் மாஸ்க் பிட் இஸ் செட். இந்த ஓசி டபிள்யூ ஒன்ல நான் மாஸ்கிங் பிட் செட் அண்ட் ரிசெட் பண்ணும். இட் இனேபிள்ஸ் ஃபர்தர் இன்டரப்ட்ஸ் அட் த லெவல் அண்ட் எனேபிள்ஸ் இன்டரப்ட் ஃப்ரம் ஆல் அதர் லெவல்ஸ். இன்ஹிபிட் சொன்னா ப்ரிவெண்ட், அதாவது எந்த லெவல் சொல்றனோ அதான் ஹையர் ஆகும், மற்றதெல்லாம் லோவர் ஆகும் ஆகிடும். ஓகே, தஸ் அண்ட் இன்டரப்ட்ஸ் மே பி செலக்டிவ் enabled by loading the mask register. Mask register la set pannalam, enna venumo set pannalam, edhu venumo reset and set panna mudiyum. Okay, special mask mode la iruka abingiradha enoda operational command word 3 then decide pannunga. Okay, poll mode. In poll mode, the int output function is as it normally does. Polling function na nam first class la paatha interrupt la, each and every time my processor will go and check polling mode la. Okay, இந்த இப்போ வந்து ஏன் இந்த போலிங் மோட்ல இருக்குன்னு சொன்னா, இஃப் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஒரு 10 இன்டரப்ட்ஸ் இருக்கு, பட் ஐ ஹவ் காட் ஒன்லி 7, இன்னொரு 3 இன்டரப்ட்ஸ் எனக்கு வரணும், பட் இட் இஸ் நாட் கமிங். ஸோ தட் டைம் மை போலிங் கமாண்ட் வில் கோ. என்னோட போலிங் கமாண்ட் மாதிரி ஒர்க் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணணும். ஐ ஹவ் டு டிசைட் இட். ஸோ த 8 to 5 வில் ட்ரீட் ரீட் பண்ணணுமா இல்ல ரைட் பண்ணணும் பண்ணணுமா, வாட் அப்ராக்சிமேட்லி வாட் இட் இஸ் டன், இட் இஸ் டன் பை யுவர் பி. பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வேர்ட்ல என்னோட போலிங் கமெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பிட் என்னோட ப்ராசஸர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்டரப்ட் இஸ் ஃப்ரோசன் ஃப்ரம் ரிட்டர்ன் டு ரைட் டு ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமா எவ்ரி திங் இட் வில் பி டோல்ட் பை த ப்ராசஸர் இன் யுவர் போல் மோட். போல் மோட் என்னப்பா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் வில் செட் செக் அண்ட் இட் வில் டூ த ஒர்க். So, போல் மோட்ல பாத்தீங்கன்னா, the word enabled on the data bus during the read. Read னு சொன்னா இந்த மாதிரி இருக்கு, W02 binary code of higher priority level request. Binary code னு சொன்னா this is 1000 or 001. Okay, 001 1010. So, highest priority level requesting service னு சொன்னா எந்த எதுக்கு 0 இருக்கோ அதுதான் highest priority level. This mode is useful if there is a routine command common to several levels that so that INTA request is not needed. Okay, polling command neenga panninga appdin sonna, okay, it is just checking each and everything. Neenga in the ROM la vandu ungalku space vandu you can have more space if you are going to use this particular poll command. Understanding? Neenga continuous ah neenga idu check pannite irukku, right? Continuous ah idu check pannite irukkaradnala or interrupt vandittu enoda INTA vandittu adukapram wait pannittu adukapram na execute pandrathukku each and everything it will check and you can able to execute then and there.
Okay, understanding this, any doubt with this? You all understood this? This is very, very important, A to finite. Okay. You all understood this? Everybody? I just want to give an introduction about your input-output programming. Up till now, we have seen A to finite. Okay, this is your input-output programming. I'm just giving an introduction, that is all. Okay. So, input-output, அதாவது என்னோட ப்ராசஸர் கூட என்ன இன்புட் அவுட்புட் டிவைஸை நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இன்புட் அவுட்புட் போர்ட் ஆர் போர்ட் ஆர் டிவைசஸ் த்ரூ விச் த இன்புட் மைக்ரோ ப்ராசஸர் கம்யூனிகேட் வித் அதர் டிவைசஸ் ஆர் எக்ஸ்டர்னல் டிவைசஸ். இப்போ நான் இங்கே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், சி ஐ காட் அ மைக்ரோ ப்ராசஸர், ரைட், ஃபைன், ஐ எம் ஹேவிங் அ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர் இருக்குன்னு சொன்னால், திஸ் இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் வித் மை ப்ராசஸர். That is my input-output communication. Okay? I'm going to have a RAM. Internal, எனக்கு RAM இருக்கு, but that is not enough. I'm going to, என்னோட அப்ளிகேஷனுக்கு எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் அ ராம். ரேம் யூஸ் பண்ணுறேன். அந்த ராமையும் நான் இந்த ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணுறேன். 8086 மைக்ரோ ப்ராசஸர் இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, தட் இஸ் நத்திங் பட் மை இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராமிங். யூ ஹாவ் டு டெல் ஃப்ரம் வேர் மெமரி லொகேஷன்லேருந்து நான் இந்த RAM and connect pandra, all those things I have to tell. Input activities, as one may expect, it is activity that enables the microprocessor to read data from external devices, for example keyboard, joystick. Adavadhu output device la irundhu external device la irundhu read pandrangala illa write pandrangala adellame you have to tell to the microprocessor. So according to that you have to write a control word, command word. Okay, output activity transfers data from the microprocessor to external devices. So ipo vandu processor la irundhu na vandu display kudukuren, 7th segment display ko illa vandu crt display ko kudukuren, printer ku kudukuren appdi sonna adu vandu out. Input nu sonna from the external devices, see this is my processor, this is my external device, idla irundhu enakku external devices la irundhu processor varudhu nu sonna that is known as my input. Okay, ப்ராசஸர்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு போகுது அப்படின்னு சொன்னா தட் இஸ் மை அவுட். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ், எஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூ ஹாவ் காட் சம் ஸ்டெப்ஸ் டு இன்டர்ஃபேஸ் யுவர் இன்புட் அவுட் புட். ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர், ஐவ் காட் அ மீட்டிங் நோ, ஐம் சோ சாரி ஃபார் தட். ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர். இன்புட் அவுட் புட் ப்ரோக்ராமிங் வந்து வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.